நம்ம சென்னையில தாஷமகன் சொன்னாலே பீஃபோட ஹெவன்னு சொல்லுவாங்க. எங்க திரும்பி பார்த்தாலும் ஒரு பீஃப் கடை, லிட்டரலா பீஃப்காக ஒரு ஏரியா இன் சென்னைனு கூட சொல்லிக்கலாம். இங்க இருக்கிற மக்களுக்கு பீஃப் மேல அவ்வளவு லவ். நம்ம யூஸ்வலா எப்போது சாப்பிடுவோம், ஆனா இங்க இருக்கிற மக்கள் டெய்லி சாப்பிடற அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட் இது. சோ இந்த தாஷமகன்ல என்னதான் இருக்கு, ஏன் இவ்வளவு மக்கள் பீஃப் சாப்பிட இங்க வராங்கன்னு தெரிஞ்சுக்க நம்ம ஒரு ஈவினிங் டைம் போல இங்க வந்துட்டோம். நம்ம வந்த உடனே நமக்கு ஒரு பெரிய ஷாக், ஏன்னா இங்க ஏகப்பட்ட பீஃப் கடைகள் இருந்துச்சு. எங்க சாப்பிடுறதுன்னு நமக்கு சுத்தமா ஐடியாவே கிடைக்கல. ஒரு ஹாஃப் அன் அவர் இங்கதான் சுத்தி இருந்தோம் நம்ம. சரி, ஃபைனலி நம்ம அங்க இங்கன்னு பாத்துட்டு இந்த ஒரு பீஃப் கடையில மட்டும் நிறைய கூட்டம் இருந்துச்சு. ஷாப் நேம் பாத்தீங்கன்னா A1 முபாரக் ஷீக் கபாப் சென்டர். கூட்டம் நிறைய இருந்தாலே இங்க ஏதோ நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சோ நம்ம இங்கே ஸ்டாப்பிங் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துருந்தோம். அந்த பாய் வேற ஸ்டீக் ஷீக் கபாப்ஸ் வீன் சொல்லி ஃபிளேம் வச்சு பயங்கரமா சமைச்சிருந்தாரு. ஒன்னு எடுத்து வைக்கிறாரு, உடனே நெக்ஸ்ட் செட்னு சொல்லி இங்க ஆர்டர்ஸ் எல்லாம் வேகமா போயிட்டு இருக்கு. அவ்வளோ கஸ்டமர்ஸ் வாங்கி சாப்பிடறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். சோ இவங்க கடையில பாத்தீங்கன்னா ஸ்டீக், வீல் கபாப், ஷீக் கபாப், அதுக்கப்புறம் தவா கறி, இடியாப்பம், சப்பாத்தி எல்லாம் வித்து இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதே கடைக்கு ஆப்போசிட்ல அவங்க ஓன் ஷவர்மா ஸ்டாண்ட் இருக்கு. சோ சப்போஸ் உங்களுக்கு பீஃப் ஷவர்மா வேணும்னா நீங்க ஆப்போசிட்ல போனா கிடைக்கும். பீஃப் ஷவர்மா ஸ்டாண்ட்க்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்பேஸ் இருக்கு, ஸ்டூல் எல்லாம் போட்டு நீங்க உட்கார்ந்து அங்க சாப்பிடலாம், இல்லைனா ரோட்லயே நின்று சாப்பிடலாம். சோ பீஃப் ஷவர்மால நல்லா ஃபைனா சாப் பண்ண ஷவர்மா மீட் மயோனிஸ் எல்லாம் நிறைய போட்டு குவான்டிட்டியும் நிறைய போட்டு தராங்க குபூஸ்ல. நம்ம வாங்கிட்டு போய் உள்ள உட்காந்து சாப்பிட்டோம். செம்மையா இருந்துச்சு ஷவர்மா. குபூஸ் கொஞ்சம் நார்மல் தான், பட் உள்ள அந்த ஸ்டஃபிங்ஸ் தான் மேட்டர். மீட் எல்லாம் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜூசியா இருந்துச்சு. மசாலாஸ் எல்லாம் அவ்வளவு அதிகமா யூஸ் பண்ணாம நல்ல ஒரு பீஃப் வாசம் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அண்ட் இங்க இருக்கிற ஷவர்மால மயோனிஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாவே போடுறாங்க. சரி, ஷவர்மா சாப்பிட்டு நம்ம திரும்பி சமைக்கிற இடத்துக்கு போயிட்டோம். நிறைய ஷீக் கபாப் எல்லாம் ரெடியா வச்சிருந்தாங்க. இதை பார்த்த உடனே ஆகா நெக்ஸ்ட் இதுதான் நம்ம வாங்க போறோம்னு மைண்ட்லயே டிசைட் பண்ணியாச்சு. நீங்க அங்க நின்று அந்த குக்கிங் ஷாட்ஸ் பார்த்தா வாயெல்லாம் ட்ரூல் ஆகும். அந்த ஷீக் கபாப் ஃப்ளேம்க்கு மேல வச்சு சமைக்கும் போது நல்லா சிசில் ஆகும், அவுட்டர் லேயர்லாம் நல்லா சார் ஆகும். சுட சுட வாங்கி நம்ம திரும்பி அந்த உட்கார இடத்துக்கு போயிட்டோம். எவ்வளவு சாஃப்டா இருக்கும் தெரியுமா இந்த ஷீக் கபாப். நல்லா குக் பண்ணி கேரமலைஸ் ஆகி வந்துருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. பட் நான் இதை விட பெட்டரான ஷீக் கபாப்ஸ் எல்லாம் வேற கடைகள்ல சாப்பிட்டுருக்கேன். ஷீக் கபாப்க்கு அப்புறம் வீல் கபாப் வாங்கணும். இது குட்டி குட்டி சைஸ்ல இருக்கும். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் டெண்டரா இருக்கும். ஏன்னா வீல்ல யூஸ் பண்ற மீட் ஸ்மால் கவோட மீட், சோ ஆப்வியஸ்லி இன்னும் சாஃப்டா இருக்கும். நீங்க வாங்கும் போது தனியா சாப்பிட்டு பாருங்க, அப்போதான் அதோட ஃபிளேவர்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். லெமனும் கொடுப்பாங்க, இது வேணா அப்புறமா போட்டு சாப்பிடுங்க. கொஞ்சம் டேங்கினஸ் அண்ட் சவர்னஸ் வேணும்னா வீல் வந்து ஹைலி ரெக்கமெண்டடிங்க. வீலுக்கு அப்புறம் ஃபைனலா நம்ம வாங்கின டிஷ் தான் பீஃப் ஃபால். இது நல்லா ஒரு தின் லேயர் மாதிரி இருக்கும். நிறைய குவாண்டிட்டியில சமைச்சிருந்தாங்க அந்த ஃபிளேம்ல. ஒரு அண்டர் கட் பீஸ் ஆஃப் கவ் இது. இதுவும் இங்க செம்ம ஹையா சேல்ஸ் ஆகும். வாங்கும் போது நல்லா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி தருவாங்க ஆனியன்ஸ் அண்ட் லெமன்ஸோட. சாப்பிடறதுக்கு இதுவும் வேற மாதிரி இருந்துச்சு, நல்லா சாராய் வந்துருந்துச்சு. பட் இது அவ்வளோ சாஃப்ட் இல்ல, ஒரு சியூவி அண்ட் ஜூசியான கன்சிஸ்டன்சில இருந்துச்சு. இதுவும் ஹைலி ரெக்கமெண்டட். ஆக்சுவலி பீஃப் கடைகள் வந்தாலே பீஃப் தவா கறி அண்ட் இடியாப்பம் இல்ல சப்பாத்தி சாப்பிட்டு போகணும். பட் நம்ம வேற வேற கடைகள்ல சாப்பிட்டு இங்க வந்ததுனால நமக்கு இது சாப்பிட்டதே ஃபுல் ஆயிடுச்சு. சோ நம்ம கிளம்பிட்டோம். ஓவரால் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம தாஷமகனுக்கு வந்து சாப்பிட்டது. பக்காவான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் இது. கண்டிப்பா நீங்க ஒரு பீஃப் லவர் இல்ல குவாலிட்டியான பீஃப் டிஷ் சாப்பிடணும்னா இங்க வந்து ட்ரை பண்ணுங்க. பிரைஸும் இங்க அஃபோர்டபுள் தான். என்ன ஒரு ப்ராப்ளம்னா இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்னால கையை வாஷ் பண்றதுக்கு சரியா இடம் இருக்காது. கையை கிளீன் பண்றதுக்கு நியூஸ் பேப்பர் மட்டும் தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸ் நீங்க வந்து இங்க நின்று சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். சோ மத்த டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இத்ரிஸ் எக்ஸ்ப்ளோர்ஸ். பை.